ஸோ மண்டே ஆனாலே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி பிக்பாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் சார் வரமாட்டாரே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த கன்டெஸ்டன்ஸ் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சாலும், பட் ஓகே பிக்பாஸ் வந்து இட்ஸ் ஆர் ஃபேமிலி ஷோ மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ பிக்பாஸ் சீசன் 5 பற்றி அஜித் டிவியாகிய நான் ரிப்போர்ட்டிங் சார். ஸோ அக்டோபர் 18 பிக் பாஸ் சீசன் 5 என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு டக் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஒரு வாரம் முடிஞ்ச உடனே நம்ம கேப்டன்லாம் மாற்றிடுவாங்க அல்லவா. ஸோ தாமரை செல்வி அக்கா ஒரு வாரம் கேப்டனாக இருந்தாங்க, பெருசாக எதுவும் செய்யலை அப்படின்றதான் உண்மை. அதெல்லாம் தாண்டி கேப்டன்ஷிப் அதுக்கான காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவனி, அப்புறம் ராஜு, சிபி, இமானாச்சி அண்ட் இசைவாணி. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளில வந்து அந்த கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இவங்க எல்லாரையும் வந்து யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக உள்ளே போயிடலாம், அதாவது அவுட் ஆஃப் த கேப்டன்ஷிப் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாம் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து பிக்பாஸ் வந்து அந்த கேப்டன்ஷிப்காக நிற்கிற கண்டெஸ்டன்ஸ்க்காக கொடுத்த மாதிரி டாஸ்க்காக தெரியல. மற்ற கண்டெஸ்டன்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, கொஞ்சம் வேலை பாருங்கள், சிரிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா சிரிப்பே வரல, பெருசாக அவங்களுக்கு வந்து டஃப்பே கொடுக்கல அப்படின்றதான் உண்மை. ரொம்ப என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து வெறுப்பாக தான் ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம். அதெல்லாம் தாண்டி நம்ம ராஜு அவர் மேலே வந்து ஒரு தனி கூட்டம் வந்து வெறுப்பை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் ராஜா. அபிஷேக் ராஜாவுக்கு சமகாண்டு அப்படின்றது நல்லாவே தெரியுது, அங்கங்கே அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ராஜு வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணி அவர் சிரிக்கவே இல்லைன்ன உடனே அவரை வந்து திட்டிட்டு பாவனியை வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அவங்கள சிரிக்க வைக்கவே ட்ரை பண்ணல, அவங்கள வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு கட்சியில் அவங்க வந்து முடிச்ச அப்புறம் ஏ வெல் டன் யா அப்படின்னு ஹைஃபை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கண்டெஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாரையுமே சிரிக்க வைக்க முடியாத ஒரு காரணத்தினால் ஒரு 3 பேர் அவங்க இசைவாணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லைட்டாக வந்து அவங்களோட எமோஷ்னலாக வந்து டச் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அவங்களோட அவங்க அப்பாவை பற்றி, அவங்க அப்பாவோட லைஃப் பற்றி, ஒரு மாதிரி இப்போ பாவர்ட்டி பற்றி லைட்டாக பேச ஆரம்பித்தோடனே இமானாச்சி எழு அதெல்லாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணார். டக்குன்னு வந்து இந்த சைடு பாய்ஸ் வந்து ரொம்ப ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வருண் அண்ட் அபிஷேக் ராஜா பார்த்தீங்கன்னா இதான் சான்ஸ், இவான் நினச்சி ஏறுனா ஒன்றும் கேட்க மாட்டார், போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களால் ஆட முடியலனா போய் உட்காருங்கன்னு சொன்ன ஒரு காரணத்தினால அவர் வந்து பாவமாக போய் உட்காந்துட்டார். பட் அதெல்லாம் தாண்டி ஸோ இசைவாணி என்ன தான் வந்து அபிஷேக் ராஜாவும் ஒருனும் பெருசாக ஹர்ட் பண்ணலைனாலும் பர்சனலாக, பட் நம்ம இமான நினச்சி அவ்வளோ ரூடாக பேசியிருக்க வேணாம் அப்படின்றது தான் உண்மை. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து லைட்டாக ட்ராமா பண்ண ட்ரை பண்ணார், அப்படியாச்சும் யாராவது சிரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, பட் சிரிக்கவே இல்லை. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கட்சியில் வந்து நம்ம அபிநய் வந்து பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைவாணியை வந்து சிரிக்க வச்சுறாரு. வெரி வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. இவங்க 3 பேரையும் சிரிக்க வைக்க முடியாதனால் நம்ம பிக்பாஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மாலையை கொடுப்போம், எல்லா கண்டஸ்டன்ஸும் மாலை போடணும், யார் கழுத்தில் வந்து நிறைய மாலை இருக்கோ அவங்க தான் வந்து இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு அவருக்கு தான் நிறைய மாலை வருது கிட்டத்தட்ட, பட் இருந்தாலும் ராஜு கேப்டன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து மாற்றி சிபிக்கு போட்டு, அண்ட் சிபி பிகேம் த கேப்டன் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் 5 ஆஃப் த செகண்ட் வீக். ஸோ காம்படிஷன்லாம் நடக்கும்போது பெருசாக வந்து மற்றவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, மோஸ்ட்டாக வந்து அபிஷேக் ராஜா, வருண், அப்புறம் பிரியங்கா இவங்களாம் தான் பண்ணிட்டுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நிரூப், அப்புறம் அந்த சுருதி, தாமரை செல்வி, சுருதி அண்ட் தாமரை செல்வி அக்கா லைட்டாக சண்டை போடுற மாதிரி வந்தாங்க. அப்புறம் சுருதி வந்து நான் வந்து சிரிக்காமல் பேசினாலே எல்லோரும் நான் வந்து கோமா பேசுகிறேன் தான் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழகாக சிரிச்சிட்டாங்க. ஸோ மண்டே ஆனாலே உங்களுக்கே தெரியும் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும், எலிமினேஷனுக்கான அந்த நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொருத்தராக ரூமுக்கு போய் அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. நாமினேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அபிஷேக் ராஜா, அக்ஷரா ரெட்டி, அப்புறம் இசைவாணி, அப்புறம் இன்னொரு 4 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து யார் போவாங்க அப்படின்றது வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தாலும், அதெல்லாம் தாண்டி அபிஷேக் ராஜா அண்ட் ராஜு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டக் ஆஃப் வார் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கோல்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு பெருசாக வந்து இவர் மதிக்கிறதில்லை, பட் இருந்தாலும் அபிஷேக் ராஜா நோண்டி நோண்டி வந்து சண்டையை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்து அபிஷேக் ராஜா அண்ட் பிரியங்கா அண்ட் நிரூப் 3 பேரும் நின்று வந்து அந்த யாரை நாமினேட் பண்ணிட்டோம், ஓட்டு போட்டது யாருக்கு அப்படின்றத வெளியே வந்து சொல்லிடுறாங்க. ராஜு கிட்டேயும் வந்து அவர் கையை லாக் பண்ணி கேட்குறாங்க, நீ யாருக்கு ஓட்டு போட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது சொல்ல முடியாது, அதில் போட்டிருக்காங்க நான் சொல்ல முடியாது, ரூல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி விட்டுட்டு போயிட்டாரு நம்ம ராஜு. அது பார்த்தீங்கன்னா வந்து சம மாசான ஒரு சீன், ஒரு இன்ஃப்ளூயன்சிங்காக ரொம்ப நிறைய பண்ணுறாங்க. அபிஷேக் ராஜா அண்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பிக்பாஸில் கண்டெஸ்டன்ட் மாதிரி தெரில, அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க. அவங்க விளையாட மாதிரி தெரில, ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி பிக்பாஸ் இலுமினாட்டி மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஸோ அபிஷேக் ராஜா இலுமினாட்டியா
ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து சரியான சம்பவம் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த நாமினேட் பண்ணவங்களை வந்து வெளியே வந்து யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு கண்டெஸ்டன்ட் சொல்லக்கூடாது, அதுதான் ரூல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அபிஷேக் ராஜா ஹாஸ் ப்ரோக் த ரூல்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம உலக நாயகன் வந்து வச்சு செய்வார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ப்ரொமோ ஒன்று வந்துருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பிக்பாஸில் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, மாற்றி போடுவாங்க, நீங்கள் அதை வந்து நம்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு கேம் தான், ஒரு ஏதாவது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு நாணயம்னு சொல்லுவாங்க, அது ஒரு பித்தளை டப்பாவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு அதை யாரை திருடி கண்டுபிடிக்காத மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த எலிமினேஷன் ப்ராசஸில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சேஃப் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் போகுது. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் திருட்டு கோட்டுக்கு நிறைய உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யாரை திருடினாங்க அப்படின்றது வந்து தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்பிடலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி சிபி இந்த வாரம் கேப்டன், பெருசாக யாருக்கிட்டும் பேசுகிறது இல்லை, பெருசாக எதுவும் கண்டென்ட்டும் கொடுக்குறது இல்லை. அதெல்லாம் தாண்டி அவர் கேப்டனை வந்து அவரை வந்து அவர் மேலே நிறுத்திப்பாரா, இல்லை வந்து கேப்டன் ஆகி இன்னும் கொஞ்சம் ஆஹா இவர் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை